இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அங்கே பாருங்கள், அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பின் நியூஸ் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையான ஒரு தாள்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நாளைய தினம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அக்டோபர் 2ஆம் தேதி. அதே போல் தமிழ் மாதத்தில் புரட்டாசி மாதத்துடைய 16ஆவது நாள். அதே போல் நாளைய தினம் கிழமை என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெள்ளிக்கிழமை. ஸோ நாளைய தினம் வெள்ளிக்கிழமை குறிப்பிட்ட 2 மணி நேரம் சுமங்கலி பெண்களுக்கு 7 பேர்த்துக்கு நம்ம கட்டாயம் இந்த மாதிரி வெத்தலை பாக்கு, மஞ்சள், குங்குமம், பழம், பூ இது எல்லாத்தையும் கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அந்த வகையில் நாளைய தினம் இந்த எச்சரிக்கையான வெள்ளிக்கிழமையில் இதை மட்டும் நம்ம கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குறிப்பிட்ட நேரத்தில் கண்டிப்பாக நம்மளோட வாழ்க்கையில் வந்து நம்ம எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய அதிசயமானது நடந்தே தீரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அந்த வகையில் குறிப்பிட்ட நாளை நேரம் எப்போ வரும், அந்த நேரத்தில் வந்து இது எத்தனை சுமங்கலி பெண்களுக்கு வந்து நம்ம இப்படி செய்யணும், இப்படி செய்கிறதுனால நம்மளோட வாழ்க்கையில் அப்படி என்ன ஒரு முக்கியமான அதிசயம் நடக்க போகுது அப்படிங்கிற எல்லா ஆன்மீக தாள்களையும் இந்த வீடியோவில் நான் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஆன்மீக தாள்கள் முழுக்க முழுக்க நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் தயவுசெய்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் முழு தாள்களையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு நாளைய தினம் இதை செஞ்சு பயனடைய முடியும். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது வந்து ஒரு தனி சிறப்பு நாள் என்று கூட சொல்லலாம். எல்லா வெள்ளிக்கிழமைகளிலுமே பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், சிறப்பான வழிபாடு கோவிலில் இருக்கிற எல்லா அம்மன்களுக்கும் செய்யப்படும். ஸோ வெள்ளிக்கிழமை அப்படின்னாவே வந்து சிறப்பு. ஸோ இந்த வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு மாதத்தில் வரும்போது ஒவ்வொரு சிறப்பு இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஆடியில் வர வெள்ளிக்கிழமையெல்லாம் சொல்லவே தேவையில்ல, ஆடி வெள்ளினாவே வந்து அவ்வளோ சிறப்புகள் இருக்கும், அவ்வளோ திருவிழாலாம் நடக்கும். ஸோ அந்த வகையில் புரட்டாசி வெள்ளிக்கிழமையும் ரொம்பவே முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. புரட்டாசி வெள்ளிக்கிழமை வந்து ஏன் முக்கியம்னு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், முன்னோர்களுக்கான மாதம் இந்த மாதம். ஸோ இந்த மாதம் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து அவங்க வந்து நம்ம என்னெல்லாம் செய்கிறோம் அப்படிங்கிறத வந்து வாட்ச் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அவங்க வாட்ச் பண்ணிகிட்ருக்கிற இந்த டைமில் அவங்களுக்காக நம்ம இந்த வெத்தலை பாக்கு, மஞ்சள் குங்கும வழிபாட்டை வந்து 7 சுமங்கலி பெண்களுக்கு நிச்சயமாக நாளைய தினம் புரட்டாசி வெள்ளியில் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ நாளைய தினம் இந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் செஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், குறிப்பிட்ட நேரம் கண்டிப்பாக நம்மளுடைய முன்னோர்களில் இருக்கக்கூடிய அத்தனை சுமங்கலி பெண்களுமே இந்த விஷயத்தை பார்த்து அவங்க மனசுக்குள்ளிருந்து அவங்க சந்தோஷப்பட்டு நம்மளோட வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து வசதி செல்வங்கள் எல்லாத்தையுமே வந்து அவங்க வாங்கி தருவாங்க, அதாவது அவங்களுடைய ஆசீர்வாதத்தினால நமக்கு பெற்று தருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ கண்டிப்பாக வந்து இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லதே நடக்கும். இது உங்களுக்கு கேட்கும் போது நம்ப முடியாத அளவுக்கு இருக்கும், இந்த வெத்தலை பாக்கு மஞ்சள் குங்குமத்தில் இவ்வளோ மகிமை இருக்கா கூட நீங்கள் கேட்கலாம். ஆனால் உண்மையாலுமே இதில் அவ்வளோ மகிமை இருக்குது. அதே போல் இதை கொடுக்கறதுனால, அதுவும் புரட்டாசி வெள்ளியில் அந்த குறிப்பிட்ட நேரம் இதை கொடுக்கறதுனால, நிச்சயமாக அந்த அதிசயம் வந்து நம்மளோட வாழ்க்கையில் நடந்தே தீரும். பொதுவாக வந்து நம்ம செய்யக்கூடிய எல்லா பூஜை புனஸ்காரங்களுமே வந்து நம்ம நல்லா இருக்கணும், நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும், செல்வ செழிப்போடு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து எல்லா பூஜை புனஸ்காரங்களையுமே செய்வோம். ஸோ அப்படி பூஜை புனஸ்காரங்கள் செஞ்சாலும் சில நேரம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதனுடைய பலன் வந்து கிடைக்காம போயிடும். ஸோ அதனால் நாம் வந்து என்ன பண்ணுவோம்னா, வந்து பூஜை புனஸ்காரங்கள் எவ்வளோ தான் செஞ்சாலும் இப்படி தான் நம்ம கஷ்டப்படுறோம், இப்படி தான் நம்மளோட வாழ்க்கை போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம பூஜை செய்கிறதையே விட்டுருவோம். ஆனால் நீங்கள் நாளை தினம் இந்த புரட்டாசி வெள்ளியில் நான் சொல்கிற அந்த குறிப்பிட்ட நேரம் நான் சொல்கிற இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள், அதற்கு பிறகு நீங்களே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், பூஜை புனஸ்காரங்கள் மீது திரும்ப நம்பிக்கை வந்து நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ அந்த அளவுக்கு இந்த அதிசயம் வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து கை கொடுக்கும். சரி, அதை வந்து நம்ம நாளைய தினம் எப்படி வந்து செய்யணும், அதே போல் எந்த முறையில் வந்து செய்யணும், அதே போல் எந்த டைமில் செய்யணும் அப்படிங்கிறத எல்லாமே வந்து இப்போ இந்த வீடியோவில் 1 பை 1 பார்க்கலாம். ஸோ இவ்வளோ நேரம் வந்து நாளைய தினம் செய்யறதுக்கான முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டோம், இப்போ நாளைய தினம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் வாங்க. பொதுவாக நாளைய தினம் இந்த வழிபாட்டை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், மாலை 6லிருந்து 8 வரைக்கும் நீங்கள் செய்யலாம், அதாவது 2 மணி நேரம், மாலை 6 to 8. ஸோ இந்த டைமில் நான் சொல்கிற விஷயத்தை நாளைய தினம் மறக்காமல் வந்து சுமங்கலி பெண்களை கூப்பிட்டு செஞ்சுருங்க. சரி, எப்படி செய்யணும் அப்படிங்கிறத வந்து வாங்க இப்போ பார்க்கலாம். பொதுவாக இந்த விஷயத்துக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெத்தலை பாக்கு 11 செட்டு, அதே போல் மஞ்சள் குங்குமமும் 11 செட்டு,
அதே போல் பூக்களும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் 11 என்ற எண்ணிக்கை கொண்டு இருக்கணும். அதே போல் இனிப்பு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏதாவது ஒரு இனிப்பு இருக்கலாம். அதாவது நீங்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாக்லேட் வைக்கலாம், அப்படி இல்லைனா வந்து லட்டு, அதுக்கப்புறம் பாயாசம், இது போல் ஏதாவது ஒரு இனிப்பை வந்து நீங்கள் 11 என்ற எண்ணிக்கை கொண்டு நாம் எடுத்துக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ உங்கள் வீட்டில் இல்லைனா இன்றைக்கே வந்து இந்த பொருட்களை எல்லாமே வாங்கிடலாம். அதே போல் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வசதியாக இருந்தீங்கன்னா ரவிக்கை அப்படிங்கிறது வந்து நீங்கள் கடையில் கேட்டால் கிடைக்கும். ஸோ அந்த ஜாக்கெட் பிட் கிடைச்சா கூட நீங்கள் வந்து வசதி இருந்ததுன்னா நீங்கள் கொடுக்கலாம். அப்படி இல்லைனா வந்து வெத்தலைப்பாக்கு, இந்த மஞ்சள் குங்குமம், பூ, ஸ்வீட் மட்டும் கொடுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வாங்கி நீங்கள் முதல் நாளே தயாராக வச்சுக்கணும். ஸோ அதனால தான் இந்த வீடியோ வந்து ஒரு நாள் முன்னாடியே வியாழக்கிழமையான இன்றைய தினமே இதை வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இதை வந்து நீங்கள் வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளை தினம் வெள்ளிக்கிழமை காலையில் அதிகாலையில் எந்திரிச்சிடணும். அதிகாலையில் எந்திரிச்சிட்டு நீங்கள் முதல்ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களா குளிச்சு முடிச்சிடணும். நாளை தினம் குளிச்சு முடிச்சுட்டு வீடு வாசல்லாம் சுத்தப்படுத்திட்டு அதற்கு பிறகு பூஜரை சுத்தமாக இல்லைனா பூஜரையும் சுத்தப்படுத்திட்டு எல்லாத்தையும் தயார் பண்ணிடணும். ஸோ இந்த பூஜையை தயார் பண்ணுவதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் இன்றைய தினமே வந்து உங்களுக்கு தெரிஞ்ச பெண்மணிகளை வந்து வீட்டுக்கு வர சொல்லிடுங்க. அதாவது இப்போ நீங்கள் உங்களோட எண்ணிக்கை வந்து 5 இருக்கலாம், 7 இருக்கலாம், 11 இருக்கலாம், அப்படி இல்லைனா வந்து அதுக்கு மேற்பட்டது போல் உங்களோட சக்திக்கு ஏற்ப நீங்கள் வந்து ஆள்களை வந்து கூப்பிட்டுக்கலாம். ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் கூப்பிட முடியாது. ஸோ அதனால் வந்து 7 அப்படி இல்லைனா வந்து 11 அப்படிங்கிற எண்ணிக்கை கொண்டு நாம் கூப்பிடலாம். ஸோ அவங்க எல்லாத்தையும் நாளை தினம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஈவினிங் 6 மேலே உங்களோட பூஜையில் வந்து கலந்துக்க சொல்லணும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஈவினிங் வந்து பூஜாரியில் வந்து ஒரு பெரிய தாம்பலம் வச்சுக்கோங்க. அந்த தாம்பலத்தில் வந்து எத்தனை பேர் வராங்களோ அத்தனை பேருக்கு தேவையான வெத்தலைப்பாக்கு, மஞ்சள் குங்குமம், பூ எல்லாத்தையும் வந்து எடுத்து அந்த தாம்பலத்தில் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தயார் பண்ண தாம்பலத்தை வந்து பூஜாரியில் வந்து லக்ஷ்மியுடைய ஃபோட்டோவுக்கு முன்னாடி வச்சுருங்க. லக்ஷ்மியோட ஃபோட்டோக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளை தினம் சிறப்பான அலங்காரத்தை வந்து செஞ்சுட்டு அதுக்கு முன்னாடி இதை வந்து வச்சுருங்க. ஸோ அதன் பிறகு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் லக்ஷ்மி தேவிக்கு முன்னாடி தேங்காய், பழம் இதை எல்லாத்தையும் வச்சுட்டு நெய்வேத்தியமாக நீங்கள் செஞ்ச பிரசாதத்தையும் வச்சுட்டு லக்ஷ்மி தேவியுடைய மந்திரங்களை சொல்லி நீங்கள் நாளை தினம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் லக்ஷ்மி தேவியை முதல்ல வந்து அர்ச்சனை செய்யணும். ஸோ அர்ச்சனை செஞ்சுட்டு அதற்கு பிறகு நீங்கள் இந்த பூஜையில் கலந்துக்க சொன்னீங்களே அந்த பெண்கள் எல்லாத்துக்கிட்டையுமே வந்து நீங்கள் வந்து ஆசீர்வாதம் பெறணும். ஸோ அவங்களுடைய ஆசீர்வாதம் பெற்ற பின்னாடி நீங்கள் பூஜையெல்லாம் முடித்த பின்னாடி, அதாவது கற்பூர ஆராதனை, இந்த பாட்டு, எல்லா விஷயங்களும் முடித்த பின்னாடி அதற்கு பிறகு நீங்கள் வச்சிங்களா அந்த தாம்பலம், அதை வந்து நீங்கள் ஒவ்வொரு பெண்களுக்காக வந்து கொடுக்கணும். ஸோ அவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க வந்து கையில் பார்த்திங்கன்னு மஞ்சள் குங்குமம் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அதை வந்து உங்களோட நெத்தியில் வச்சுட்டு அதற்கு பிறகு நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த மஞ்சள் குங்கும பிரசாதத்தை வந்து அவங்க வாங்குற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ இதுதான் வந்து நாளை தினம் செய்ய வேண்டிய விஷயம். ஸோ இந்த விஷயம் நீங்கள் செய்கிறதுனால, அதுவும் புரட்டாசி வெளியில் செய்கிறதுனால உங்களுடைய முன்னோர்கள், அதாவது சுமங்கலி முன்னோர்கள் அத்தனை பேருமே இதை பார்த்து சந்தோஷம் அடைவாங்க. சந்தோஷம் அடைஞ்சு அவங்க பூரி படைஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில் தேவைப்படுகின்ற அந்த செல்வ செழிப்பை அத்தனையுமே வந்து அவங்க பெற்று தருவாங்க. ஸோ இதை மட்டும் நீங்கள் நாளை தினம் செஞ்சு பாருங்கள். அந்த 2 மணி நேரத்தில் கண்டிப்பாக வந்து உங்களோட வாழ்க்கையில் கண்டிப்பாக வந்து அந்த அதிசயம் நடக்கும், அதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை. இது பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் ஒவ்வொருத்தர் வந்து ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க, அதாவது சுமங்கலி பூஜை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. உண்மையாலுமே இது ஒரு சுமங்கலி பூஜைன்னு கூட எடுத்துக்கலாம். புரட்டாசி வெள்ளி மட்டும் இல்லாமல் எல்லா வெள்ளிக்கிழமையும் இதை செய்யலாம். இருந்தாலும் புரட்டாசி வெள்ளிக்கிழமை செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஏன்னா புரட்டாசியில் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் முன்னோர்கள் வந்து நம்ம என்னெல்லாம் செய்கிறோம் அப்படிங்கிறத வந்து அவங்க பார்த்துட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் புரட்டாசி வெள்ளியில் கட்டாயம் இது செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதே போல் வசதிக்கேற்ப தேங்காய் அது இருந்ததுன்னா கூட நீங்கள் வந்து கொடுக்கலாம். அப்படி இன்னும் என்னென்ன பொருட்கள் நீங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை எல்லா பொருட்களுமே வந்து நாளை தினம் கொடுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு வயதானவர்களுக்கு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஸோ வயதானவர்களுக்கு கொடுக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நார்மலாக இருக்கவங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ கண்டிப்பாக வந்து நாளை தினம் இதை ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் எதிர்பார்க்காத எல்லா செல்வங்களும் உங்களோட வீட்டில் கிடைக்கும். அதே போல் இதை செய்கிறதுனால முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் மட்டும் இல்லை, லக்ஷ்மி தேவியுடைய பரிபூர்ண அருள் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ ஒரே கல்ல 2 இருக்குது. லக்ஷ்மி தேவியுடைய பரிபூர்ண அருளும் கிடைக்கும், முன்னோர்களுடைய அருளும் கிடைக்கும். ஸோ அதனால் மறக்காமல் வந்து இவங்களுடைய அருளை பெறணும்னா நிச்சயமாக இதை வந்து அந்த குறிப்பிட்ட 2 நான் சொன்ன நேரத்தில் இதை செய்யுங்க. ஸோ திரும்பவும் சொல்கிறேன், உங்களோட வசதிக்கேற்ப நீங்கள் எது வேணாலும் கொடுக்கலாம், ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. ஸோ நம்பிக்கையோடு இதை ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து நல்லதே நடக்கும்.
எனிவேஸ் இன்னைக்கு பார்த்த இந்த அற்புதமான தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த தகவல்களை வந்து லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை தெரிஞ்சுக்கிட்டு நாளை தினம் புரட்டாசி வெளியில் இதை செஞ்சு பயனடையட்டும். ஸோ மறக்காமல் அவங்களுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், அவங்க தெரிஞ்சு கட்டாயம் பயன்பெறட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தகவல்களை தெரிந்து கொள்ளணும் நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இதே போல் வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களுடன் வந்து மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.